பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு வர கோபத்துக்கு இவங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. நான் என்ன உன் சொத்தையோட அபகரிச்சிட்டேன் நானு? எதுக்கு உனக்கு இவ்வளவு பொறாமைய வெறியும்? டேய், இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதுடா. அதை என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சா உனக்கு ஏண்டா பொறாம வருது? ஏண்டா சிவா, உன்னையும் அர்ஜுன் மாதிரி இன்னி வரைக்கும் என் புள்ள மாதிரிதான் பார்த்திருக்கேன். என்னைக்காவது பிரிச்சு பார்த்திருக்கணும். நானு இத்தனை வருஷம் உங்களை கவனிக்காம இருந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் பிச்சு எடுத்திருப்பீங்கடா. சொகுசா உங்களெல்லாம் வாழ வச்சேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இவங்க கிட்ட எல்லாம் சரிக்கு சமமா பேசி உங்க தராதரத்தை நீங்க குறைச்சுக்காதீங்க. அம்மா, என்னையும் மன்னிச்சிருங்கம்மா. இவங்கள பத்தி எல்லாம் நான் முன்கூட்டியே உங்க கிட்ட சொல்லி இருக்கணும். ஆனா கூட பிறந்தவங்களே இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்கன்னு நீங்க எல்லாம் இந்த மாதிரி மனசொடைஞ்சு போயிடுவீங்கன்னு தான் நான் இவங்களை வார்ன் பண்ணி விட்டேன்மா. ஆனா அதுக்கப்புறமும் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இவ்வளவு நாளா இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறத பாத்துட்டு இவங்க தெரிஞ்சிட்டாங்க நம்பி ஏமாந்துட்டேம்மா. இதெல்லாம் ஏன் தப்புதாம்மா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப தெரியுது இவங்க எல்லாம் தெரிந்தவே மாட்டாங்க. எப்ப இவரு பெத்த பொண்ணுன்னு கூட பாக்காம ஏன் மேலயே பழிய போட்டாரோ அப்பவே இவர் என் அப்பா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். துர்கா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, என்ன மன்னிச்சிருமா. அடச்ச, உங்க வாயாலே என் பேரை கூட சொல்லாதீங்க. அவரு வெறுப்பா இருக்கு. நீங்க என் மேல பழிய போட்டது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என் உயிருக்கு உயிரான தம்பிய கொல்ல பார்த்தேன்னு சொன்னீங்களே, உங்களை நான் அதுக்காக மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு அப்பானா அது விஸ்வநாதன் பெரியப்பா மட்டும்தான். அம்மா செண்பகவல்லி அம்மா மட்டும்தான். இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவுமே என் தம்பின்னா அது அர்ஜுன் மட்டும்தான்டா. அக்கா, அம்மா நானே சொல்றேம்மா, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துமா. முதல்ல உங்களை வெளியே துரத்துங்கம்மா. இல்லம்மா, இல்ல இல்ல, அவங்க மட்டும் இல்ல, இவருக்கு மகளை பிறந்த பாவத்துக்கு நானும் இங்க இருக்க கூடாது. நானும் போயிடுறேம்மா. நீங்க பண்ண வேலைக்கு நானே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். ஆனா இந்த வீட்டுல இப்படிப்பட்ட கேடு கட்ட ஜென்மங்க இருக்கிறது தெரிஞ்சா அது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவமானமா போயிடுமே தான் நானே உங்களை வெளியில துரத்துறேன். போங்க வெளியில ரெண்டு பேரும். இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி கூட வந்துடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். துர்கா நில்லு, நீ எங்க போற? எங்கயோ போறேம்மா. இவருக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கும் இவன் கூட பிறந்த பாவத்துக்கும் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேம்மா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இவங்க வேணும்னா எந்த ஒருத்தரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்டவங்களோட இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு உறுத்தலா இருக்கு. நான் போயிடுறேம்மா. இங்க பாரு துர்கா, தப்பு பண்ணவங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும்.
எந்த தப்புமே பண்ணாத நீ எதுக்கு தண்டனை ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போற? நீ எங்கேயும் போக வேண்டாம், அவங்க மட்டும் போகட்டும்.